கேளுங்க 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 கேளுங்க. என்ன பண்றது, முதல்ல சொல்லும் போது மூணு ஹீரோயின் சொன்னதுனால டப்புன்னு கண்ணை மூடி ஒத்துக்கிட்டோம், அப்புறம் தான் கதை கேட்டோம் ஆக்சுவலா. ஆமா பரவாயில்ல, ஏதாவது மூணு ஹீரோயின் சும்மா இல்ல, நம்ம செஞ்சினியரா இருந்து வந்து அப்புறம் மூணு ஹீரோயின் லேக் பண்றோம். அதுவும் இவங்க பீகாரியா, நீங்க எந்த ஊரு? பஞ்சாப். பஞ்சாப் பொண்ணு, அவங்க குஜராத் பொண்ணா சார் அவங்க? இன்டர்நேஷனல் ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்றோம், நேஷனல் லெவல்ல வந்து இது பண்றோம் அப்படின்னும் போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்ல ஒத்துக்கிட்டோம். கதை கேட்கும் போது தான் தெரிஞ்சது ஒரு மாதிரி விஷயங்கள். ஒரு சாங் கூட இல்ல, பொண்டாடி இருந்த பொண்டாட்டியும் ரொம்ப கொடுமை தான், பட் இருந்தாலும் ஒரு பரவாயில்ல, டிராவல் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா. ஆமா ஆமா, டாப்ல தான் இருக்காரு. நானும் டாப் வந்த பிறகு பெப்பரன் வைக்கலான்னு பாக்குறேன் சார். டாப் வந்த பிறகு அதை விட வெள்ளையா கூட வச்சுட்டு வந்துடுறேன். என்ன சார், என்ன சார்? ஆமா ஆமா, ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலாக நான் வந்து நேராக காலையில் 6 மணிக்கு தான் பேக்கப் பண்ணாங்க ராமோஜி ஃபிலிம் சிட்டியில். அங்கேருந்து ஹைதராபாத் வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கேருந்து ஃப்ளைட்டு, இதுக்கு வந்து விக்கு கலந்து கீழே வந்துருமோனு பயந்துட்டேன். ஆக்சுவலாக விக்கு தான் வச்சுருந்தேன், இதை வச்சுட்டு வரதுக்கு டைம் இல்லை. நான் வேணா நெக்ஸ்ட்டு சக்ஸஸ் மீட்டில் வந்து அதே விக்கோட வந்து உங்களை மகிழ்விக்கிறேன் நான். ஆ ஆ ராசியா இருக்கா? செகண்ட்ல ராசி, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட்ல ராசியா தான் இருக்குது. ஆக்சுவலா சந்தோஷம் தான். இந்த கொலைக்கு செகண்ட் எடுக்கணும்னு சொன்னா இவங்க அதை ஒத்துக்கணும். இந்த படத்துல வந்து இவங்க செத்துட்டாங்க. ஆக்சுவலா கொலைக்கு செகண்ட் பார்ட் எடுக்கிறதா இருந்தா இவங்க ஆவியா தான் நடிக்கணும். ஆக்சுவலா ஓ நீங்க சரி, கொலைகார நடிச்சிருக்கு. ஏன் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டே அலையிறீங்க? அதான் அதாங்க நானும் கேட்கிறேன். ஆக்சுவலா எனக்கு ஏன் இந்த ரொமான்டிக் ஹீரோ வச்சுக்கிட்டு எதுக்கு சீரியஸான படங்கள் பண்ணுறீங்கன்றதை என்னோட ஆதங்கமும் கூட. ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் டேரக்ட் தயவு செஞ்சு நீங்கள் ஃப்ரெண்ட்டில் ஒரு உட்காந்து டேரக்டர்ஸ் இந்த கேள்விலாம் கேட்டு அவங்க மனசு கொஞ்சம் மாற்றி விடுங்க. நீங்கள் ஆக்சுவலாக அப்படியே தான் வந்துட்டுருக்கு எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே. சீக்கிரமாக ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி கொண்டு வந்து. ஆமாம் ஆமாம் சார், கிசு கிசு. அதான் அவரே சொல்லுமா? நானே சார், நானே உங்களுக்கு சார். நான் சார் எவ்வளோ அநியாயம் சார், உங்களே டேரெக்டாக கேட்குறாரு. இல்லை சார், எது கிசு கிசு உண்மையானு கேட்டால் பரவாயில்ல சார். நானுமே ட்ரை பண்ணுறேன் சார், நான் அப்பப்போ கொளுத்தி போடுறேன், ஏதாவது பண்ணுவீங்கன்னு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்க சார். நீங்களே சொல்லுங்கள் சார், யார்கிட்ட போய் தொடர்பு வச்சுக்கணும்னு சொல்லுங்கள், நான் வச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் சொல்கிறாரு அவர் போய். என்ன சார் சார்? ஆ, நல்ல மாதிரியே இருக்கேன் இல்லையா? நம்ம எல்லாருமே அப்படி தான் சார். இந்த தாம்பளங்களே அப்படிதான், விட்டுருங்க சார். நம்ப மாட்டீங்க, எங்க கொலை ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலயும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி செலிப்ரேட் பண்ணாரு. பிச்சைக்காரன் டூல பாத்தீங்கன்னா அப்படியே கமக்கமா நல்ல ஹஸ்பண்டா இருந்தாரு. சோ புரிஞ்சிச்சு சார், புரிஞ்சிச்சு சார். இனிமே பாத்திமா மேம் நான் கூட மாட்டேன். அந்த டான்ஸ் கூட பாத்திமா மேம் நாங்க கூட மாட்டோம் மேடைக்கு. அந்த டான்ஸ் கூட பாத்தீங்கன்னா சூர்யா வந்து இந்த தோல்வியில பாடுவார்ல, அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அந்த வெறுப்பால ஆடுற டான்ஸ். அப்படிங்களா சார்? இல்ல, அவங்க அமெரிக்கா எங்க இருக்காங்க? பஞ்சாப்ல இருக்காங்க. பஞ்சாப்ல இருக்காங்க, வெளியூர்ல இருக்காங்க. எப்படி சார் முடியும் அதெல்லாம்? என்ன சார், இங்க போன்ல இருக்காம இருக்கமா? படத்துலயா? படத்துல உண்மையிலே சார், நானும் அவங்களுக்கு காதலி காதலன் சார. அதனால வந்து டைரக்டர் சொன்னதுனால, நான் தான் டைரக்டர் இல்ல, டைரக்டரோட ஃபோர்ஸ்னால வந்து நான் அப்படி பண்ணி ரொமான்டிக் பண்ண வேண்டிய சூழ்நிலை போச்சு. கொஞ்சம் அதிகமா அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களா சார்? பண்ணா ஆயிரலாம்ல சார். தேங்க்யூ சார். சார் சார், டைம் கிடைக்கும் போது உங்களோட அட்வைசர் எடுத்துக்கிறேன். நீ கொஞ்சம் ஓப்பனாக பேசுங்க ப்ளீஸ். அடுத்து அடுத்து எஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை, நான் நடிக்க நிறைய இது பண்ணியிருந்தேன் சார். ஆக்சுவலி என்னோடய மீட்ரு கரெக்டாக புரிஞ்சிருக்காரு. ஆக்சுவலாக இவ்வளோ தான் வரும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. எல்லா படமே சூப்பர் தான் சார். என்னோடய கெரியரில் வந்து நான் ஃபஸ்ட்டு படத்துக்கு சரியான விஷயந்தான். பிச்சைக்காரன் ஒன்றில் வந்து ரெண்டு ஊர்லேயுமே வந்து பெரிய ஹிட் ஆகிறதுக்கு சசி சார் பண்ணார், எல்லாம் பண்ணார். மேபி இந்த சால்ட் அண்ட் பெப்பர் வச்சதுனால நடித்த மாதிரி தெரியுதோ தெரியல எனக்கு, வந்து தெரிய ஸ்பெஷலாக பண்ண மாதிரி. நீங்கள் ஏதோ கேட்குறப்ப கேளு. ம், மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனியை கொஞ்சம் சைலண்டாக வச்சிருக்கேன் சார் நான் சார். இல்லை இல்லை, இப்போ தான் அவர் வந்து ஒரு கன்சர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு சார். மியூசிக் கன்சர்ட் பண்ணுறாரு, நேத்து தான் அனௌன்ஸ் பண்ணாரு. மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஆன்லைனில் செப்டம்பர் 9th அன்னைக்கு பண்ணுறேன். 9th அன்னைக்கு இந்த நேரத்தில் சொல்லலாம்.
மியூசிக் கான்சர்ட் வந்து சென்னையில் ஒய்எம்சி இதில் பண்ணுறாரு. பிரமாதமான ரெஸ்பான்ஸ் நேற்று, தேங்க்யூ. பிரமாதமான ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலாக நான் மியூசிக் டைரக்டர் ஆன உடனே நிறைய நியூ சிங்கர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தேன் சார், நிறைய லிரிசிஸ்ட் கொடுத்தேன். இப்போ ஆக்டரான பிறகு நியூ டேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இப்போ வந்து நிறைய பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் இருக்காங்க. கிரிஷ் கோபாலகிருஷ்ணன்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு ஹான்சிமர் கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் லெவலில் ஈக்குவலாக, அதாவது அவங்களுக்குலாம் அவ்வளோ பெரிய பட்ஜெட் கொடுக்கப்படும், அந்த பட்ஜெட்டில் அவங்க அவ்வளோ பண்ணுவாங்க. அதில் அதுலேயே வந்து எங்களுக்கு வந்து ஒரு 1% அவுட் ஆஃப் 100% 10% தான் எங்களுக்கு பட்ஜெட் இருக்கும், அது கூட அதிகம் தான் இல்லையா. ஸோ இதை வச்சுக்கிட்டு வந்து இவ்வளோ பெரிய மியூசிக் பண்ணக்கூடிய கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் நிறைய திறமசாலிகள் இருக்கிறதுனால என்னோடய கெரியரை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மியூசிக் கம்போசர்ஸையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன் சார். ஆக்சுவலாக அதனால் அப்பப்போ எனக்கு ரேராக தான் பண்ணுவேன் சார. கேளுங்க சார். ஆ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கதைன்னு இதாக வந்தால் எனக்கு கதை, ஆக்சுவலாக கதை எழுதுறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் சார். மினிமம் வந்து ஒரு நல்ல கதை எழுதுறதுக்கு 1 இயர் மினிமம், அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் எனி திங் சார். நீங்கள் கூட அந்த ஸ்கிரிப்டுக்கு மேட்ச் ஆனால் கூப்பிட்டுருவேன், நீங்கள் வேணா. ப்ளீஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக சார். எனி சார், நல்ல கதையில் பொருந்தக்கூடிய முகங்கள் அத்தனையுமே ஹீரோ தான் சார், என்ன கோரிக்கை டிக்கெட் எவ்வளோ இப்போ போயிட்டுருக்கு ஆக்சுவலாக? அப்படிங்களா? அப்படி பண்ணால் அவங்களுக்கு இன்னும் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கலாம். அப்படியா? ரசிகர்கள் வந்து பெரிய ஹீரோஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டே டிக்கெட்டுக்கு வந்து 5000 ரூபா கூட கொடுக்க அவங்க ஆசைப்பட்றாங்க, ஆர்வப்பட்டு தான் வராங்க. சுய கட்டுப்பாடு தான் எல்லாத்துக்கும். நம்ம வந்து இன்னும் இவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்களோட ஸ்ட்ரகிள் நமக்கு தெரியாது இல்லையா. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஓடுற படங்களை மட்டும் பார்க்குறீங்க. சில சமயம் வந்து சில படங்களுக்கு வந்து புது டைரக்டர்ஸ் புது டீம் இருந்தால் கூட அவங்க தியேட்டர் கொடுக்குறாங்க சம்டைம்ஸ். அது வந்து ஏசி கட்டணம் கூட சம்டைம்ஸ் வரமாட்டேங்குதுன்றதுனால பெரிய பெரிய ஹீரோஸ் வரும்போது தான் அந்த படத்தை வச்சு அவங்க சம்பாதிக்க முடியுது. அவங்க நிலமை நமக்கு தெரியாது. இப்போ அவங்க டிக்கெட்டில் வருதோ இல்லையோ அட்லீஸ்ட் சமோசா வித்து போண்டா பஜ்ஜி வித்தாவது அவங்க சம்பாதிக்கிறாங்கன்ற லெவல்லலாம் அவங்க 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 ஷூஸில் நீங்கள் இறங்கி பார்த்தா அவங்க பிரச்சனைகள் தெரியும். ஐ திங்க் அது ரைட்டாக தப்பான்னு தெரியல, மேபி இன்னும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி நம்ம. மேபி ரசிகர்களுக்கு மட்டும் வந்து ஹீரோஸே டிக்கெட் வாங்கி தர மாதிரி ஏதாவது ஹீரோஸ்ட்டு கேட்டு பார்க்கலாம். நீங்கள் கொடுப்பாங்களா ரசிகர்கள்? சார் நான் பெரிய ஓப்பனிங் ஹீரோலாம் கிடையாது சார், அது பெரிய பெரிய ஹீரோஸ் 4 பேர் இருக்காங்க. நம்ம ஏதோ ஹீரோ கலவா ஃப்யூச்சரில் வந்து மேபி ரசிகர்களுக்கு ரசிகர்கள் மன்றத்துக்கு சார்ந்தவங்களுக்கு வந்து ஒரு கன்செஷன் அதுன்ற இல்லை, ரசிகர் மன்றம் சார்ந்தவங்களுக்கு வந்து மேபி ஒரு கன்செஷன் வந்து ஹீரோஸ் தரப்புலேருந்தே கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கொடுக்க சொல்கிறீங்களா? சரி, உங்களுக்கு மொத்த டிக்கெட் ப்ரைஸு கூட்டக்கூடாது, தயவு செஞ்சு கூட்டாதீங்கப்பா, வேண்டாம். அதான் சார் கூட்டணும்னு சொல்கிறீங்க, கூட்டக்கூடாதுன்றீங்களா? இல்லை ஐயோ நான் எங்கேயோ போயிட்டேன், விட்டுருங்க. சரி நம்ம பேசலாம் டீட்டெயில்டாக, அதை பற்றி நான் தெரியுங்க அவங்கக்கிட்டலாம் பேசி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா முடிவு பண்ணலாம். ஆக்சுவலாக மர்டர் மிஸ்ட்ரி. ஆமாம், யார் கொலை பண்ணா அப்படின்னு? நான் போலீஸ் தான். ஆமாம், தொப்பி போட்டு வர ஒரே ஆக்டர். நான் நடிக்கிறதுக்கு என்ன பயிற்சின்னு கேட்குறீங்களா சார்? அது அது இப்போ நான்லாம் பண்ணிடுவேண்ணா அதுக்கு, அது மாதிரிலாம் இல்லை சார். நான் கம்ப்ளீட்டாக ஒரு களிமண் மாதிரி போயிடுறது. டேரக்டர்ஸ் கூப்பிடும்போது நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் சார், 1000 டேக் சொல்லுங்கள், அதுவும் பக்கத்தில் வந்துலாம் சொல்லாதீங்க, மைக்கில் ஓப்பனாக பேசுங்க. அங்கேருந்து சார் சதுப்பெல்லாம் இருக்குது, நல்லா இல்லை ஒன்மோர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி என்னோட அப்படியே சரண்டர் பண்ணிடுவேன் டேரக்டர்ஸ் கிட்ட. அந்த கம்ஃபர்ட் கொடுக்கறதுனால நான் வந்து அந்த பிஃபோரே வந்து மைண்டை கண்டிஷன் பண்ணி வச்சுட்டு வர விஷயம்லாம் நான் பண்ணுறது இல்லை சார். ஸ்பாட்டில் வச்சு அவர் என்ன வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்றதுனால ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணல. அவர் கேட்டது எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். ஐ திங்க் ஹீஸ் ஹாப்பி, தேங்க்யூ. அப்புறம் உங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அப்படியே வந்துடுங்க, வரதான் வந்துட்டீங்க, வந்துடுங்க. இவங்க தான் இந்த படத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா ரேகா. ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. ஊடக நபர் அனைத்து நன்றி. பிஆர்ஓ எங்களுடைய பிஆர்